மாகாண செய்திகள் தொகுத்தளிப்பவர் பிரியதர்சனி செல்வதுரை. சர்வதேச கடற்றொழிலாளர் தினத்தை முன்னிட்டு விசேட நடமாடும் சேவையும் நலன் கொடுப்பனவுகளும் இன்று கடற்றொழில் அமைச்சினால் வழங்கப்படவுள்ளதாக யாழ் மாவட்ட கடற்றொழில் நீரியல் வள திணைக்களத்தின் உதவி பணிப்பாளர் எஸ் சுதாகர் தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணம் குறுநகரில் நடைபெறும் இந்த நடமாடும் சேவையில் வெளிநோயாளர் பிரிவு, பற்சிகிச்சை, தொற்று நோய் கண்டறிதல், குருதி பரிசோதனை, கண் பரிசோதனை என்பன முன்னெடுக்கப்பட உள்ளன. இதேவேளை புலமை பரிசில் பரீட்சையில் சித்தியடைந்த கடற்றொழிலாளர்களின் பிள்ளைகளுக்கு ஊக்குவிப்பு கொடுப்பனவும் உலருணவு பொருட்களும் இன்று யாழ் மாவட்ட செயலகத்தில் வழங்கப்பட உள்ளதாக அவர் மேலும் தெரிவித்துள்ளார். மன்னார் மாவட்டத்தில் 3 பிரதான ஆறுகளின் நீர்மட்டம் உயர்வடைந்து வருவதனால் தாழ்நில பகுதிகளில் வெள்ள அனர்த்தம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் காணப்படுவதாக மன்னார் மாவட்ட அனர்த்த முகாமைத்துவ பிரிவின் மாவட்ட உதவி பணிப்பாளர் கே திலீபன் தெரிவித்துள்ளார். மன்னார் மாவட்டத்தில் 4 பிரதேச செயலக பிரிவுகளில் வெள்ள அபாயம் ஏற்பட்டுள்ளது. மன்னார் மாவட்டத்தில் மொத்தமாக 632 குடும்பங்களைச் சேர்ந்த 2245 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். தற்காலிக நலன்புரி நிலையங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளவர்களுக்கு சமைத்த உணவுகளையும் நிவாரண உதவிகளையும் பிரதேச செயலகம் கிராம அலுவலர் ஊடாக வழங்கி வருகிறது. அருவி ஆற்றின் நீர்மட்டமும் அதிகரிப்பதற்கான வாய்ப்பு உள்ளது. எனவே தாழ்நில பகுதிகளில் வசிக்கும் மக்கள் விழிப்புடன் இருக்க வேண்டும். மல்வத்து ஓயாவின் நீர்மட்டமும் அதிகரித்துள்ளது. குஞ்சிக்குளம் ஊடாக பாயும் நீர்மட்டம் அதிகரித்துள்ளமையினால் குஞ்சிக்குளம் செல்லும் பாதை பாதிக்கப்பட்டுள்ளது. குறித்த பாதையினூடாக பயணிப்போர் அவதானத்துடன் செயற்பட வேண்டும். திருகோணமலை பட்டினமும் சூழலும் பிரதேச செயலக பிரிவில் தெரிவு செய்யப்பட்ட பெண் தலைமை தாங்கும் குடும்பங்களுக்கான வாழ்வாதார உதவிகள் வழங்கி வைக்கப்பட்டுள்ளன. மகளிர் சிறுவர் அலுவல்கள் மற்றும் சமூக வலுப்படுத்தல் அமைச்சின் மகளிர் பணியகத்தினால் 10 பெண் தலைமை தாங்கும் குடும்பங்களுக்கு வாழ்வாதார உதவியாக தலா 1,00,000 ரூபாய் பெறுமதியான பொருட்கள் வழங்கப்பட்டன. பட்டினமும் சூழலும் பிரதேச செயலாளர் பி தனேஸ்வரன் தலைமையில் குறித்த நிகழ்வு இடம்பெற்றது. கல்முனை பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் பிரிவில் மீண்டும் டெங்கு நோய் பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. இதனால் டெங்கொழிப்பு வேலை திட்டம் முன்னெடுக்கப்பட உள்ளதாக கல்முனை பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் வைத்திய கலாநிதி டாக்டர் சஹிதா இசதீன் தெரிவித்துள்ளார். அம்பாறை மாவட்டத்தில் தற்போது பருவகால மழை பெய்து வருவதால் கல்முனை பிராந்தியத்தில் அண்மை காலமாக டெங்கு நோய் அதிகரித்து காணப்படுகிறது. இதனால் பொதுமக்கள் மிக அவதானத்துடன் செயற்படுமாறும் அவர் கேட்டுள்ளார். வீட்டு வளாகங்களில் தேங்கியுள்ள குப்பைகள், நீர் தங்கியுள்ள இடங்கள் போன்றவற்றை அகற்றி டெங்கு நுளம்பு பெருகாத வகையில் துப்புரவு செய்து கொள்ளுமாறு பொதுமக்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. சோழ பயிர் செய்கையில் படைப்புழு கட்டுப்பாடு தொடர்பான விழிப்புணர்வு செயலமர்வு ஒன்று விவசாய திணைக்களத்தின் ஏற்பாட்டில் மட்டக்களப்பு மாவட்டத்தின் உதவி விவசாய பணிப்பாளர் அலுவலகத்தின் கீழுள்ள கழுமுந்தன் வெளி கிராமத்தில் நேற்று நடைபெற்றது. பழுகாமம் பிரதேச விரிவாக்கல் நிலையத்தின் விவசாய போதனாசிரியர் பி சகாப்தன் தலைமையில் விழிப்புணர்வு செயலமர்வு இடம்பெற்றது. சீரற்ற காலநிலை காரணமாக யாழ் மாவட்டத்தில் 71 குடும்பங்களைச் சேர்ந்த 252 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக மாவட்ட அனர்த்த முகாமைத்துவ பிரிவின் பிரதி பணிப்பாளர் TN சூரியராஜா தெரிவித்துள்ளார். சாவகச்சேரி அன்னை முன்பள்ளியில் தங்க வைக்கப்பட்டு அவர்களுக்கான சமைத்த உணவுகள் வழங்கப்படுகின்றன. 8 வீடுகள் பகுதியளவில் சேதமடைந்துள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். பாடசாலை மாணவர்கள் இடையே வாய் புற்றுநோய் அதிகரிக்கும் அபாயம் காணப்படுவதாக மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். வாய் மற்றும் உதடுகளை சுற்றி வெள்ளை நிறம் காணப்பட்டால் அது வாய் புற்றுநோயின் அறிகுறியாக இருக்கலாம். பாடசாலை மாணவர்கள் அதிக அளவில் வெற்றிலை பாக்கை உண்பது இதற்கான காரணமாகும் என தேசிய பல் மருத்துவமனையின் வாய்வழி நோயியல் அறுவை சிகிச்சை நிபுணர் வைத்தியர் AHPS கருணா திலக சுட்டிக்காட்டியுள்ளார். அதன்படி வாரத்திற்கு ஒரு முறையாவது வாய் பரிசோதனை செய்து கொள்வது அவசியம் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார்.